ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூமெரிக்கல் மெத்தட்ஸ். ஸோ நிறைய பேர் நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ் இருக்குது. நியூமெரிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்னு சொல்லிட்டு செகண்ட் பிசிஏயில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சிலபஸ் செகண்ட் பிசிஏயில் இந்த பேப்பர் படிக்கிறாங்க, நியூமெரிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். இப்போ நான் நியூமெரிக்கல் கான்செப்டில் என்னென்ன சம்ஸ் இருக்கோ அது நம்ம ஜஸ்ட் பார்க்கலாம். அதில் நான் இந்த பைஜெக்ஷன் மெத்தட் போடுறேன். அதாவது பைஜெக்ஷன் மெத்தட் என்னென்னா அல்ஜிப்ரிக் அண்ட் நான் அல்ஜிப்ரிக், தட் இஸ் அல்ஜிப்ரிக் அண்ட் டிரான்ஸ்டெண்டல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அதை சால்வ் பண்ணுறதுக்கு தெர் ஆர் ஒரு மெனி மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபோர் மெத்தட் உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. அதாவது பைஜெக்ஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தட், நியூட்டன்ஸ் ராப்ஷன், நியூட்டன்ஸ் ரெகுலர் ஃபால்சி அண்ட் தி சீக்கன் மெத்தட். ஸோ இதில் வந்து இந்த பைஜெக்ஷனும் நியூட்டன்ஸ் ராப்ஷனும் நிறைய டைம்ஸ் கேட்குறாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து உங்கள் யூனிவர்சிட்டி செமஸ்டர் பேப்பரில் கேட்ட கொஸ்டின் தான் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ பைஜெக்ஷன் மெத்தட் ஃபஸ்ட், இந்த பைஜெக்ஷன் மெத்தடோட ஃபார்முலா நான் சொல்லிடுறேன். ஓகே, ஈச் இதுக்கும் நான் ஃபார்முலா வச்சு டேரெக்டாக ப்ராப்ளம் எப்படி போடணும்னு சொல்லிடுறேன். ஒரு ஒரு இதுக்கும் நல்லா கான்செப்ட் இருக்குது. பைஜெக்ஷன் மெத்தட்னா என்ன, ஸோ அதெல்லாம் நான் வீடியோவில் ஷேர் பண்ணல. ஜஸ்ட் பைஜெக்ஷனோட ஃபார்முலா எழுதிட்டு அதை பேஸ் பண்ணி எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு இது இந்த வீடியோவுக்கு கீழே வந்து நான் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அதாவது என்னென்னா, நான் ஆன்லைன் கிளாஸும் நான் எடுக்கிறேன். யாருக்காவது ஆன்லைன் கிளாஸஸ் வேணும்னா, ஸோ அந்த லிங்க் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் அந்த கிளாஸ் அப்ளை பண்ணலாம். அது நீங்கள் லாஸ்ட்டில் சப்மிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஓகே, பைஜெக்ஷன் மெத்தட். ஸோ இந்த பைஜெக்ஷன் மெத்தட் இதோட ஃபார்மில் வந்து என்னென்னா, அதாவது எக்ஸ் ஐ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை டூ. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா. ஓகே, சம்டைம் டூ மாவில் கேட்பாங்க, ரைட் த ஃபார்முலா ஃபார் பைஜெக்ஷன் மெத்தட்னா நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலா என்ன போதும், எக்ஸ் ஐ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை டூ, திஸ் இஸ் அ ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, அகே நான் ரிப்பீட் பண்ணுறேன். பைஜெக்ஷன் மெத்தட் ஒரு ஃபார்முலா வந்து என்ன, எக்ஸ் ஐ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை டூ, இதை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் இங்கே போட போகிறேன். இங்கே ஃபைண்ட் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் லைங், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இதை ரூட்டை ஃபைன் பண்ணணும். இதுதான் அந்த கான்செப்டே. அதாவது ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் இது. அதாவது அல்ஜிப்ரிக்னா என்னென்னா, இதில் பாருங்களேன், எக்ஸ் வேரியபிள் மட்டும் இருக்கல, எக்ஸ் மட்டும் வந்து அது அல்ஜிப்ரிக் சொல்லுவாங்க. சப்போஸ் சைன் காஸ் லாகர்தம் அந்த ஃபங்க்ஷனில் வந்து அது டிரான்ஸ்டெண்டல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, டிரான்ஸ்டெண்டல் ஈக்குவேஷன். ஓகே, டூ மார்க்லாம் அதை நான் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு வாட் இஸ் அல்ஜிப்ரிக் டிரான்ஸ்டெண்டல்ஸ்லாம் கேட்பாங்க. ஃபஸ்ட் நம்ம இது ப்ராப்ளம் பார்க்கலாம். இது வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் ஒரு வேல்யூஸ் வரும், எக்ஸ் வேல்யூ. அதை வந்து நம்ம பைஜெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, அவங்க கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ இந்த ரூட்ஸ் லைங் பிட்வீன், அவனே சொல்லி ரூட் லைங் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் வந்து நம்ம ரூட் கண்டுபிடிச்சி அதை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம் போடுவோம். நான் அப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. இவங்களே ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க, டூ ஒன் அண்ட் டூன்னு சொல்லிட்டு. இந்த ஒன்று தான் ஏ வேல்யூ, இந்த டூ தான் பி வேல்யூ. இந்த ஃபார்முலாவில் ஏ பின்னு கொடுத்துருக்கல, ஏ வந்து ஒன் பி வந்து டூ. ஸோ அது எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப் டு த்ரீ டெசிமல் பிளேஸஸ் சொல்லியிருக்காங்க யூஸிங் பைஜெக்ஷன் மெத்தட். அண்ட் இந்த நியூமெரிக்கல் மெத்தட் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சயின்டிஃபிக் கேல்ஸ் இல்லாமல் போட முடியாது. இந்த சயின்டிஃபிக் கேல்ஸ் எப்படி நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணு சொல்லிட்டு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, இவன ப்ராப்ளம் வந்து வித் சயின்டிஃபிக்கோட அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, நவ் யூ நோ த ஃபார்முலா. பைஜெக்ஷன் மெத்தட் ஃபார்முலா இஸ் எக்ஸ் ஐ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை டூ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ டூ, லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த கிவன் ஈக்குவேஷனை எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. இங்கே ஈக்குவேஷன் கொடுக்குறாங்களே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் அப்படியே எழுதுங்க, எக்ஸ் பவர் த்ரீ மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஓகே, ஈக்குவல் டு அந்த ஜீரோ நம்மளை போட தேவையில்லை. அதாவது அவங்க ஈக்குவேஷன் கொடுப்பாங்க, ஈக்குவல் டு ஜீரோக்கில் அதை எழுதாதீங்க. இங்கே என்ன ஈக்குவேஷன் கொடுக்குறாங்களோ அதை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிட்டு அந்த ஈக்குவேஷன் போடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஆஃப்டர் திஸ் என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸ் இருக்கிறதுல நம்ம ஒரு வேறு வேலையை அப்ளை பண்ணி ரூட்ஸ் ஃபைன் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம ஜீரோ எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஜீரோ தான் ஸ்டார்ட் ஆகுறதுனால ஜீரோ, எக்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் ஜீரோ. எக்ஸ் இதில் ஜீரோ போட்டால் இங்கே ஜீரோ ஆயிரும், இதுவும் ஜீரோ, லாஸ்ட் வந்து ஒன் வரும். ஒன் இந்த ரூட் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக வர ஆன்சர் ஒன். ஒன் பாசிட்டிவ் இல்லையா நெகட்டிவ் வேல்யூ? ஆ, பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, அது பாசிட்டிவ் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுங்கள், பாசிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் ஜீரோன்னு அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒன் வருது, அது பாசிட்டிவ் மென்ஷன் பண்ணிட்டேன். அதாவது ஜீரோ இஸ் ஏ பாசிட்டிவ். அடுத்தது எஃப் ஆஃப் ஒன், ஃபஸ்ட் நான் ஜீரோன்னு போட்டேன், எனக்கு ஒன் வந்தது, அது பாசிட்டிவ். இப்போ ஒன் அப்ளை பண்ண போகிறேன், இந்த எக்ஸ் இருக்கிறதுல ஒன் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த ஒன் வந்து ஒன்றா போடுறதுக்கு சயின்டிஃபிக் கேல்ஸில் வச்சு நான் ஈஸியாக போடுறேன் பாருங்களேன். எக்ஸ் இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும், ஒன் தானே போடணும். எப்படி டைப் பண்ணுறேன் பாருங்கள். சி, ஃபஸ்ட் இந்த கேல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதை நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். எப்படின்னா, ஷிஃப்ட்டு மோடை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு நம்ம வரும். நான் அகேன் ரிப்பீட் பண்ணுறேன், ஷிஃப்ட்டு இந்த மோடை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இல்லை, ஆல் வருதுல த்ரீ, அந்த த்ரீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்ட ரெண்டு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் ஆப்ரேஷனும் கிளியர் ஆகிடும். இங்கே டி தவிர இது எதுவுமே இருக்காது. ஸோ வென் எவர் சயின்டிஃபிக்னு யூஸ் பண்ணும்போது ஷிஃப்ட்டு மோடு போட்டுட்டு த்ரீ, த்ரீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த இதை ரெண்டு வாட்டி ஈக்குவலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் கிளியர் ஆயிரும். ஓகே, ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் விட வந்து அது கிளியர். இப்படி வச்சுட்டு இங்கே ப்ராப்ளம் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஓகே. நவ்
இப்போ எக்ஸ் இருக்கிறதுல என்ன வேல்யூ அப்ளை பண்ணணும், ஒன். இந்த ஒன்னை நான் இதில் போடணும், இதில் ஒன் அப்ளை பண்ணணும் இல்லை எப்படி, அதாவது ஒன் க்யூப் மைனஸ் த்ரீ ஒன் ப்ளஸ் ஒன். இது எப்படி நான் டைப் பண்ணுற பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் க்யூப், க்யூப் இங்கே இருக்குது க்யூப், அடுத்தது மைனஸ் த்ரீ ஒன்னில் அது த்ரீ ப்ராக்கெட்டில் அந்த ஒன்னை போட்டுக்கலாம், த்ரீ ப்ராக்கெட் ஒன், அடுத்தது ப்ளஸ், ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில் ப்ளஸ் ஒன், ஓகே ப்ளஸ் ப்ளஸ் ஒன். சரி உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு, அதாவது என்ன எக்ஸ் வேல்யூ அதில் அப்ளை பண்ணணும், அதாவது ஒன் பவர் த்ரீ, த்ரீ ஒன், த்ரீ ப்ராக்கெட் ஒன் போட்டுக்கோங்க ப்ளஸ் ஒன். இப்போ ஈக்குவல் டுன்னு ப்ரெஸ் பண்ணுங்களேன், ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் வருது மைனஸ் ஒன் வருது, ஸோ ரைட் இட் மைனஸ் ஒன். இது நெகட்டிவ்ல வருது வேல்யூ, ஸோ நெகட்டிவ், ஸோ இந்த ரூட்ஸ் வந்து நெகட்டிவ் வருது, நான் நெகட்டிவ்னு மென்ஷன் பண்ணிடுறேன், ஓகே. அடுத்தது பாருங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்திருக்கு. இப்போ நான் எஃப் ஆஃப் டூ போடுறேன், ஏன் போடுறேன், ஆக்சுவலாக இங்கே ரூட்ஸ் சேஞ்ச் ஆகுது. பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும். ஆனால் இவங்க ஒன் அண்ட் டூன்னு சொல்லியிருக்காங்க, நான் டூ எப்போ போட்டானா வருது பார்க்கலாம். டூ இப்போ எக்ஸ் இடத்துல டூ போடணும், அப்போ டூ பவர் த்ரீ, ஸோ எக்ஸ் இடத்துல டூ போடணும், டூ பவர் த்ரீ, ஓகே டூ இந்த பவர் த்ரீ மைனஸ் ஸோ த்ரீ ப்ராக்கெட் டூ ப்ளஸ் ஒன் சீக்வல்ட்னு வருது த்ரீ வருது, ஸோ த்ரீ. ஸோ இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ, ஓகே. ஸோ இவங்க ஒன் அண்ட் டூ சொல்லிட்டாங்க, சம் மோஸ்ட்லி வந்து அவங்க ரூட்ல எக்ஸ்பிரியன் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஜீரோ போட்டால் பாசிட்டிவ் வருது, அடுத்து ஒன் போட்டால் நெகட்டிவ், அப்போ அது ரூட்ல எக்ஸ்பிரியன் ஜீரோ அண்ட் ஒன் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒன் அண்ட் டூ சொல்கிறனால நான் டூ போட்டு பார்க்குறேன், டூ போடும்போதும் சைன் சேஞ்ச் ஆகுது, அதாவது நெகட்டிவ் டூ பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுது, அதாவது ஒன் அண்ட் டூ. ஸோ அந்த ஒன் அண்ட் டூ கொடுத்தனால அந்த ஒன் அண்ட் டூ வச்சு நம்ம ப்ராப்ளம் போடணும். சப்போஸ் இவங்க கொடுக்கலன்னா நம்ம ஜீரோ அண்ட் ஒன் போட்டு ஜீரோ தான் ஏ, ஒன் வந்து பின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து போடணும். ஆனால் இந்த ப்ராப்ளம் ஒன் அண்ட் டூ சொல்கிறதுனால ஜீரோ அண்ட் ஒன்லேயும் ரூட் சேஞ்சஸ் ஆகுது, ஒன் அண்ட் டூலேயும் ரூட் சேஞ்சஸ் ஆகுது, இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரூட் சேஞ்சஸ்னால் என்ன, சைன் சேஞ்சஸ். சப்போஸ் ஜீரோ போட்டால் பாசிட்டிவ், ஒன் போட்டாலும் பாசிட்டிவ், டூ போட்டாலும் பாசிட்டிவ், த்ரீ போட்டால் நெகட்டிவ் வந்துன்னா அப்போ டூ அண்ட் த்ரீலேயே சேஞ்சஸ் ஆகுது, இதுதான் கான்செப்ட். ஸோ இதில் வந்து ரெண்டு ரூட்ஸ் லைஸ் ஆகுது, லைஸ் பிட்வீன் ஜீரோ அண்ட் ஒன் அண்ட் ஒன் அண்ட் டூ. இந்த கொஸ்டினில் ஒன் அண்ட் டூ சொல்கிறதுனால நான் ஒன் அண்ட் டூ எடுத்துக்கிறேன், ஓகே. அப்போ இந்த ரூட் லைஸ் பிட்வீன் ஒன் அண்ட் டூ, த ரூட் லைஸ் பிட்வீன் ஒன் அண்ட் டூ, ஓகே. இந்த ஒன்னை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், ஏ ஈக்குவல் டு ஒன் எடுத்துக்கிறேன், பி ஈக்குவல் டு டூ. அண்ட் ஒன் மோர் திங், ஏ வந்து ஏ வழி ஒன், அதாவது இந்த ஒன்னை தான் ஏன் எடுத்திருக்கேன், இந்த டூ தான் பின்னு எடுத்திருக்கேன். ஏ வந்து அந்த வேல்யூ என்ன வருது, நெகட்டிவில் வருது, பியோட இது வந்து என்ன வருது, பாசிட்டிவ் வருது, அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ ஏனா நெகட்டிவ், பியூனா பாசிட்டிவ், அதை ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே சைடில் இங்கே ப்ராக்கெட் எழுதிக்கிறேன், ஏ நெகட்டிவ், பி பாசிட்டிவ். உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏ வந்து எங்கெல்லாம் நெகட்டிவ்னாலே அது ஏ வேல்யூ, பாசிட்டிவ்னா அது பி, அது நான் வச்சுக்கோங்க, ஓகே. ஆனால் ஏவோட வேல்யூ ஒன், பியோட வேல்யூ டூ, அந்த ஒன் நெகட்டிவ்னால நான் நெகட்டிவ் சைன் போட்டிருக்கேன் கீழே, நெகட்டிவ் பி வந்து பாசிட்டிவ், ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன், யூ நோ த ஃபார்முலா, அந்த ஃபார்முலா அந்த பைஜெக்ஷன் அந்த ஃபார்முலா நான் எழுதிக்கிறேன். ஸோ பை பைஜெக்ஷன் ஃபார்முலா, பை பைஜெக்ஷன் மெத்தட் போட்டுட்டு ரைட் ஃபார்முலா, எக்ஸ்ஐ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை டூ. இந்த ஃபார்முலா இருந்தாலே உங்களுக்கு ஒரு டூ மார்க்ஸ் கிடச்சிடும், ஓகே. இந்த ஃபார்முலா கிளியர் நான் படிச்சு வச்சுக்கோங்க. நான் ஃபார்முலா ஃபுல் ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் பைஜெக்ஷன் மெத்தட் இதான் ஃபார்முலா, இதை பேஸ் பண்ணி போட போகிறோம். இது நிறைய மெத்தடில் போடுவாங்க இந்த ஃபார்முலா தான். ஸோ நான் உங்களுக்கு ஈஸியான வேலை வந்து இதை நான் உங்களுக்கு போடுறேன். ஃபஸ்ட் நம்ம ஒரு டேபிள் போடுவோம், ஓகே. இந்த டேபிள் என்னெல்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐன்னு போட்டுக்கோங்க, ஐ இங்கே ஏ, இங்கே பி, இங்கே எக்ஸ்ஐ, எக்ஸ்ஐ இதோட ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி பை டூ, ஜஸ்ட் ஃபார்முலா போடுங்க. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ, ஓகே. இந்த காலம் மட்டும் நான் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஐ ஸ்மால் ஐ, ஏ பி, எக்ஸ்ஐ ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா எழுதுனீங்களா அந்த ஃபார்முலா எழுதுங்க, எக்ஸ்ஐ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை டூ, அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ்ஐ, ஓகே. இப்போ இது எப்படி போடணும், ஈஸி தான் அது, நீங்கள் இது புரிஞ்சுன்னா அடுத்து நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக போடலாம், ஓகே. இந்த காலம் நான் வச்சுக்கோங்க, யூ நோ த ஃபார்முலா, எக்ஸ்ஐ ஏ பி, ஏ பியோட வேல்யூ, அடுத்து அந்த ஏ பி ஆட் பண்ணி பை டூ, அதுதான் எக்ஸ்ஐ. அந்த எக்ஸ்ஐ ஏன் எஃப்ல அப்ளை பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கொஸ்டின் எடுத்துருக்கோம்ல, அதில் அப்ளை பண்ணணும், ஓகே. நவ் திஸ் இஸ் அவர் டேபிள் ஃபார்மட், இந்த டேபிள் ஃபார்மட்டை நல்லா ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகே. ஓகே நவ் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஐனா ஃபஸ்ட் ஐட்ரேஷன், அதை ஒன் எடுத்துக்கிறேன், ஐ இருக்கிறதுல ஒன், அதை ஃபஸ்ட் ஐட்ரேஷன், அதாவது ஏ வேல்யூ என்ன எடுத்தோம், ஒன் எடுத்தேன், பியோட என்ன எடுத்தேன், டூன்னு எடுத்திருக்கேன்.
அதாவது ஏ ஒன் பி டூ அதை எழுதுகிறேன். இங்கே என்னென்னா ஐட்ரேஷன் ஒன் ஐட்ரேஷன் டூ ஐட்ரேஷன் அதாவது ஃபஸ்ட் அப்ராக்சிமேட் சொல்லுவாங்க, அதை தான் ஒன் டூ த்ரீ போட போகிறோம். இப்போ ஏ ஏ ப்ளஸ் பி பை டூ தான் அந்த எக்ஸ்ஐ. ஓகே, எக்ஸ்ஐனா எக்ஸ் ஒன் அது. ஓகே, நம்ம வெறும் ஜஸ்ட்டு ஏஎம் பி ஆட் பண்ணி பை டூ. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பை டூ. இது எப்படி இது கேல்சில் போடுறோம் பாருங்கள். அண்ட் இந்த கொஸ்டினில் இது ஒரு நல்ல நோட் பண்ணுங்கள், கரெக்ட் டூ த்ரீ டெசிமல் பிளேஸஸ் சொல்கிறோம், அதுதான் மெயின். ஓகே, அந்த டெசிமல் பிளேஸ் சொல்லிட்டாங்கன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கேன்சில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணு சொல்லித்தரேன். மோஸ்ட்லி கொடுக்கலன்னா ஃபோர் டெசிமல் ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன பண்ணுறீங்கன்னா மோடு போங்க, மோடை ப்ரெஸ் பண்ணிட்டே வாங்க, அதில் ஃபிக்ஸ்னு வரும், ஃபிக்ஸ்னு வருதா? அங்கே ரிப்பீட் பண்ணுற பாருங்கள், மோடை ப்ரெஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் ப்ரெஸ் பண்ணி ஃபிக்ஸ்னு வருது. ஃபிக்ஸ் எந்த நம்பரில் இருக்குது? ஒன் இருக்குது. ஸோ அந்த ஒன்னை நான் ப்ரெஸ் பண்ணால் இதில் நிறைய ஜீரோ டு நைன் வரைக்கும் இருக்குது. எனக்கு எத்தனை டெசிமல் தேவை? த்ரீ டெசிமல். ஃபிக்ஸ்னு ஒன்று ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி வரும். எனக்கு த்ரீ டெசிமல்னால் இப்போ நீங்கள் த்ரீன்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக பாயிண்ட்டுக்கு அடுத்து த்ரீ நம்பர் தான் காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்னு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு வரும். ஓகே, அதனால் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், மோடை ப்ரெஸ் பண்ணிட்டே வாங்க, அதில் ஃபிக்ஸ் எந்த நம்பர் இருக்குது? ஒன்று இருக்குது. எனக்கு எத்தனை டெசிமல் தேவை? த்ரீ தேவை. அப்போ த்ரீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அது த்ரீ டெசிமல் தான் காமிக்கும். அதாவது நம்ம நிறைய டிஜிட் இருந்தாலும் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி த்ரீ வரைக்கும் தான் காமிக்கும். ஸோ அந்த மாதிரி த்ரீன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ஃபிக்ஸ் அந்த த்ரீ டிஜிட்டில் இருக்கும். ஓகே, இது நல்லா வச்சுக்கோங்க. ஓகே, நவ் இப்போ என்ன பண்ணுறேன், ஏஎம்பி ஆட் பண்ணி பை டூ. ஸோ இது கேன்சல் எப்படி போடுறேன் பாருங்கள். ஏ என்னது? ஒன் ப்ளஸ் டூ. ஃபஸ்ட் ஏஎம்பியும் ஆட் பண்ணுங்கள், ஈக்குவல் டு போடுங்க. என்ன பாருங்கள், ஒன் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு போட்ட பிறகு ஒரு வேல்யூ அங்கே வருது, ஆட் பண்ணால் த்ரீ, அதாவது த்ரீ பாயிண்ட் வருது த்ரீ. இப்போ என்ன பண்ண, அதுக்கடுத்து டிவைட் பை அப்படியே என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஒன் ப்ளஸ் டூ போட்டு ஈக்குவல் டு போட்டு த்ரீ வருது. இப்போ அதுக்கடுத்து டிவைட் பை டூ போட்டிங்கன்னா ஈக்குவல் டு என்ன போட்டால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வருது. அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் எங்கே எழுதுங்க. அகேன் ரிப்பீட் பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த ஏ வேல்யூ ஒன். ஓகே, நல்லா இந்த கேல்சி யூஸ் பண்ணதுன்னா அதான் இல்லை மெயினு. ஒன் ப்ளஸ் டூ ஈக்குவல் டுன்னு போட்டுட்டேன். அடுத்து ஈக்குவல் டு போட்ட பிறகு டிவைடட் பை டூ போடும்போது எனக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ். அதை இங்கே மென்ஷன் இங்கே எழுதிடுங்க. இப்போ இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ்ஐ இந்த வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸ்ஐயில் அப்ளை பண்ணணும். அதாவது இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் எஃப் ஆஃப் எக்ஸ் இதுதானே எஃப் ஆஃப் எக்ஸ் கொஸ்டின் எடுத்துல அதில் அப்ளை பண்ணணும். இது அதில் அப்ளை பண்ணுறது எப்படி நான் போடுறேன் பாருங்கள். அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ்யை அதில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இது வெரி ஈஸி. என்னென்னா இப்போ இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ண தேவையில்ல. இங்கே இருக்கிற ஒன் பாயிண்ட் ஃபைவ் எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னா அந்த ஆன்சர் பட்டனில் ஸ்டோர் ஆயிருக்கும். அதாவது இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் தானே அதில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஆனால் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் எதில் ஸ்டோர் ஆயிருக்குனா ஆன்சரில். அதனால் கால்சியை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் ஆன்சர் க்யூப் இருக்கா? அப்போ ஆன்சர் க்யூப் அடுத்தது மைனஸ் மைனஸ் அடுத்து த்ரீ எக்ஸ் அதாவது த்ரீ ஆன்சர் அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன். என்ன பண்ணுறோம் புரியுதா உங்களுக்கு? அதாவது அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் அது ஆன்சரில் சேவ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் டைப் பண்ணுற போது வெறும் எக்ஸ் இருக்கிறதுல ஆன்சர் ஆன்சர் டைப் பண்ணாலே போதும். ஆன்சர் பவர் த்ரீ மைனஸ் த்ரீ ஆன்சர் ப்ளஸ் ஒன். இப்போ ஈக்குவல்டுன்னு போடுங்களேன் ஒரு வேல்யூ வருதுல்ல. ஸோ அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய். ஓகே, என்ன வேல்யூ வருது? மைனஸ் ஜீரோ பாயிண்ட் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய். இப்போ இந்த வர வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ நெகட்டிவாக பாசிட்டிவாக? இந்த வேல்யூ என்னது? நெகட்டிவாக வருது. இந்த வேல்யூ நெகட்டிவ். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ செகண்ட் இட்ரேஷன் போகிறேன். இப்போ இந்த ஏபி சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வர ஆன்சர் நெகட்டிவ் வருதுல்ல, அதாவது நீங்கள் எக்ஸ்ஐ கண்டுபிடிச்சிங்க, அந்த எக்ஸ்ஐ வந்து அப்ளை பண்ணும்போது நெகட்டிவ் வருது. இந்த வேல்யூ மெயின் கிடையாது, நெகட்டிவ் அதுதான் மெயின். ஸோ அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்ளை பண்ணும்போது என்ன வருது? நெகட்டிவ் வருது. அப்போ ஒன் பாயிண்ட் அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏ நெகட்டிவ் பி என்னது பாசிட்டிவ், ஏ வந்து நெகட்டிவ் பி பாசிட்டிவ். அப்போ அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்ளை பண்ண என்ன வருது? நெகட்டிவ் வருது. அப்போ அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவை நெகட்டிவ் அதாவது ஏல போடுங்க, பி வந்து அப்ளை போட்டுருங்க. ஓகே, நான் அகேன் ரிப்பீட் பண்ணுறேன், நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏ ஒன் பி டூன்னு போட்டு ஆட் பண்ணி ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டேன். இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணும்போது நெகட்டிவ் வருது. அதாவது இந்த வேல் இதுதான் உனக்கு மெயின். ஸோ இது அப்ளை பண்ணும்போது நெகட்டிவ் வருது. அப்போ இந்த நம்பரை இங்கே ரெண்டுதில் எது நெகட்டிவோ அந்த இதில் போடணும். அதாவது ஏ நெகட்டிவ்னு தெரியும், பி பாசிட்டிவ். ஸோ ஏ இருக்கிற இடத்துல இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் போடுங்க, பி இருக்கிற இடத்துல இந்த டூவை போட்டுருங்க. ஓகே, திருப்பியும் இப்போ இந்த ரெண்டு இடத்தையும் ஆட் பண்ணும். ஸோ இது உங்களுக்கு ஓகே இல்லை? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பை டூ போட்டால் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வருது. இதை நான் எஃப் ஆஃப் எக்ஸில் எப்படி அப்ளை பண்ணு தெரியும், போட்டால் எனக்கு நெகட்டிவ் வருது. அது போட்டால் நெகட்டிவ் அதுதான் மெயின், இந்த நம்பர் மெயின் கிடையாது, நெகட்டிவ் சைன் வருது. அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து நெகட்டிவ், ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்ளை பண்ணால் நெகட்டிவ் வருது. அப்போ இந்த ரெண்டு இதில் இதை இங்கே போடணும். எப்படி போடணும்? இது நெகட்டிவ் வரதுனால இதில் 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 ரெண்டு ஏபியில் எது நெகட்டிவ், ஏதானே நெகட்டிவ். அப்போ ஏ இருக்கிற இடத்துல அந்த ஒன்றுக்கு பிறகு இந்த ஒன் பாயிண்ட் போடணும், பி அப்ளை போடணும். இப்போ திருப்பி அதே ப்ராசஸ் ரெண்டுதும் ஆட் பண்ணுங்கள், எது எதையும் இந்த ஏ இந்த பியும். அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் டூ, ஒன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் டூ போட்டுட்டேன், ஈக்குவல் போட்டுட்டேன். அடுத்து டிவைட் பை டூ போடும் என்ன வருது? ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ். என்ன பண்ணுறேன், ஏஇம் பியை ஆட் பண்ணிட்டேன். அடுத்து டிவைட் பை டூ போடும்போது அதை ஆட் பண்ணி டிவைட் பை டூ போடும்போது ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் வருது. ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ்.
இப்போ கால்சியில் அந்த 1.7 அப்படியே இருக்கா. இப்போ இந்த வேல்யூ எடுத்துன்னு போயிட்டு அந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 1.75 ஆன்சர் பட்டனில் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன்சர் ப்ரெஸ் பண்ண போகுது. எப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் க்யூப் 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 மைனஸ் 3 ஆன்சர் ப்ளஸ் 1. ஓகே, ப்ளஸ் 1 சீக்குவல் டு சீக்குவல் டு போட்டோன்னா வருது 1.109. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ், இப்போ பாசிட்டிவ் வருது. ஓகே, இப்போ வர வர வேல்யூ பாசிட்டிவ், அதாவது 1.7. இப்போ தேர்ட் இட்ரேஷன் போகிறேன், இந்த 1.75 வந்து பாசிட்டிவாக வருது. இந்த 1.75 அப்ளை பண்ணும்போது பாசிட்டிவ் வருது. அப்போ இது ஏ இது பி, இப்போ கரண்ட்டாக இதாக இருக்குது, இது ஏ இது பியில், இதில் பாசிட்டிவ் பி தான் பாசிட்டிவ் தெரியும். அப்போ இந்த பி இருக்கிற இடத்துல இந்த 1.75 போடணும். ஸோ இந்த பி தான் பாசிட்டிவ் தெரியும், பி இருக்கிற இடத்துல இந்த 1.75, இந்த ஏ அப்படியே வந்துடும். இதுதான் கான்செப்ட். அதாவது இந்த ஏபி சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது இதில் ஏ நெகட்டிவ் பி பாசிட்டிவ் அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. வர வேல்யூ இந்த வேல்யூ செக் பண்ணணும், அதான் மெயின், இதுதான் மெயின். இதை செக் பண்ணுறது தான் அதில் போடுறோம். பாசிட்டிவாக இருந்தால் இதை எடுத்து பியில் போட்டுட்டு அந்த ஏ அப்படியே போடுங்க. ஓகே, இப்போ அதே, ஸோ இதை எடுத்து நான் பியில் போட்டிருக்கேன், பிக்கு பதில் இந்த 1.75 போட்டிருக்கேன், இந்த ஏ அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பை 2, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். அதாவது 1.5 ப்ளஸ் சாரி 1.5 ப்ளஸ் 1.75, 1.75 ஆட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு போட்ட பிறகு தான் டிவைடட் பை 2 போடணும். போடும்போது என்ன வருது, 1.625 வருது, 1.625. ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணணும், அவங்க கொடுத்த ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த வேல்யூ அப்படியே தான் இங்கே டிஸ்பிளேல இருக்குது. அப்போ ஆன்சர் க்யூப் மைனஸ் 3 ஆன்சர் ப்ளஸ் 1, புரியுதா? இது எல்லாத்துலையும் இதை அப்ளை பண்ணி செக் பண்ணணும். சீக்குவல் போடும்போது பாசிட்டிவ் வருது, அதாவது பாருங்களேன், 0.0 பாசிட்டிவ், அந்த சைன் பாருங்கள், பாசிட்டிவ் எனக்கு பாசிட்டிவ். அப்போ நான் அந்த பாசிட்டிவ் மட்டும் நான் போடுறேன், அந்த நம்பர் தேவையில்லை எனக்கு, பாசிட்டிவ் வருது. ஓகே, பாசிட்டிவ் வருது. அப்போ இந்த வேல்யூ போடும்போது பாசிட்டிவ் வருதுல்ல, இப்போ ஃபோர்த் அட்ரிஷன். ஸோ இந்த வேல்யூ பாசிட்டிவில் வருது. அப்போ பாசிட்டிவ்னா ஏ பி, பி தான் பாசிட்டிவ். அப்போ இந்த பி இருக்கிறதுல இது போடணும். ஸோ பி இருக்கிறத போட்டுட்டு இந்த ஏ அப்படியே போடுறேன். ஓகே, இப்போ ஆன்சர் நான் சொல்கிறேன், திருப்பி நான் போடுறேன் பாருங்கள். அதுமாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ திருப்பி ஆட் பண்ணுறேன், என்னது 1.5, 1.5 1.5 ப்ளஸ் 1.625 ஆட் பண்ணிட்டேன், டிவைட் பை 2 போடும்போது 1.563 வருது. ஓகே, இப்போ இதை எடுத்துன்னு போயிட்டு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணணும். ஸோ அதில் அப்ளை பண்ணுறேன், ஆன்சர் க்யூப் மைனஸ் 3 ஆன்சர் ப்ளஸ் 1, கொஸ்டினில் அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்ளை பண்ணும்போது அகெயின் பாசிட்டிவ் தான் வருது, பாசிட்டிவ் சைன். அப்போ இது பாசிட்டிவ், அகெயின் பாசிட்டிவ் வந்துன்னா அப்போ இதை பாசிட்டிவில் போடணும். இதுதான் பாசிட்டிவ் ப்ளேஸ், பி இருக்கிறதுல இதை போடணும், இதை போட்டுட்டு இந்த ஏ வந்து அப்படியே தான். ஸோ இதே மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, திருப்பி இது ரெண்டுதையும் ஆட் பண்ணுறேன். ஸோ திருப்பி போட்டு காமிச்சிடறேன் ஃபுல்லாத்தையும். இது இந்த பைஜெக்ஷன் மொத்தம் ரொம்ப லென்த்தியாக வரும், அதாவது ஒரு 9th 10th 11th இட்ரேஷனில் தான் ஆன்சர் வந்து சேவ், அப்போ தான் வந்து ப்ராப்ளம் முடியும். ஓகே, இப்போ ரெண்டுதும் ஆட் பண்ணுங்கள், 1.5 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 1.563. ஓகே, ஆட் பண்ணிட்டேன், ஈக்குவல் டு டிவைட் பை 2 போடுறேன். போடும்போது 1.532 வருது. இதை ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ண போகிறேன், அந்த வேலையை ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் பவர் 3 மைனஸ் 3 ஆன்சர் ப்ளஸ் 1, ஃபங்க்ஷன்னா அந்த கொஸ்டின் வர வேல்யூவை, அதாவது இந்த நம்பரை வந்து கொஸ்டினில் அப்ளை பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸில் இந்த வேல்யூ கொஸ்டின் அப்ளை எப்படி அப்ளை பண்ணால் இது ஆன்சர் பண்ணல சேவாக இருக்கும், அதனால தான் ஆன்சர் ஆன்சர் போகிறேன். இதை மட்டும் இந்த ட்ரிக் மட்டும் அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஓகே, ஆன்சர் பவர் 3 மைனஸ் 3 ஆன்சர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு போட்டோன்னா வருது நெகட்டிவ். இப்போ நெகட்டிவ் வந்து பார்த்தீங்களா, நெகட்டிவ் சைன் வருது, நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் இந்த வேல்யூ போடும்போது 6th ஐட்ரேஷன், இப்போ இது போடும்போது நெகட்டிவ் வருதா, இந்த நெகட்டிவ் வந்து பின்னு தெரியும் சார் ஏ, அப்போ இதை வந்து ஏல போடணும், ஏ இதான் ஏ. ஸோ அப்போ இது நெகட்டிவில் வரலாம், இதை வந்து 1.53 நெகட்டிவ் இதில் போடுங்க, இந்த பி வந்து அப்படியே வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இப்போ ஏ, இப்போ இது நெகட்டிவ் இருக்கனால இதை எடுத்து நான் ஏல போட்டிருக்கேன், இந்த பி அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஏஎம் பி ஆட் பண்ணுங்கள், சொன்னது 1.532 ப்ளஸ் 1.563. ஸோ 1.532 1.6 ஈக்குவல் டு ஆட் பண்ணுறேன், டிவைடட் பை 2. ஸோ போடும்போது வருது 1.548, 1.548 வருது. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும். ஓகே, அதாவது இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூ ஆன்சரில் சேவாக இருக்கும். ஸோ இதை ஈக்குவேஷன், ஸோ ஈக்குவேஷன்னா அந்த கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்ளை பண்ணுவோம், எக்ஸ் பவர், அது எக்ஸில் ஆன்சர் போடணும் சொல்லியிருக்கேன். ஸோ ஆன்சர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆன்சர் பவர் 3 மைனஸ் 3 எக்ஸ் இருக்கனால 3 ஆன்சர் ப்ளஸ் 1 போட்டு டைப் பண்ணிட்ட பிறகு ஈக்குவல்டுன்னு போடுங்க, சீக்குவல். இந்த ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ வந்து 0.0
ஸோ இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கா தான் மெயின், நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் பாசிட்டிவ் சைன் போட்டால் போதும், பாசிட்டிவ். ஓகே, இப்போ இங்கே போட்ட வேல்யூ பாசிட்டிவ், அப்போ இங்கே இருக்கிற வேல்யூ பாசிட்டிவ். பாசிட்டிவ் எங்கே இருக்கும்? இப்போ செவன்த் இட்ரேஷன் பாசிட்டிவ்னா இது பி வேல்யூ, பாசிட்டிவாக இருந்தால் அது பி. ஸோ பி இருக்கிற இடத்துல இந்த 1.548 போடுங்க, ஏ இருக்கிறது ஆஸ் இட் இஸ். ஓகே, நம்ம அகெயின் இந்த ஏபி ஆட் பண்ணி பை டூ. ஓகே, இதே தான் ப்ராசஸ். ஸோ ஏபி ஆட் பண்ணி பை டூ போட்டு இந்த வேல்யூ, அந்த வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவாக அந்த எஃப்எக்ஸ் அப்ளை பண்ணி செக் பண்ணணும். பாசிட்டிவாக இருந்தால் இந்த வேல்யூ பியை போடுங்க, நெகட்டிவாக இருந்தால் அதை ஏல போடுங்க. ஸோ இதே ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். எப்போ முடியும்னு நான் சொல்கிறேன், அகெயின் இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள். 1.532 ப்ளஸ் 1.548. ஸோ 548 ஆட் பண்ணிவிட்டு ஈக்குவல் போட்டுட்ட பிறகு டிவைட் பை டூன்னு போடுறேன், என்ன வருது 1.540 வருது, 1.540 வருது. ஓகே, நவ் இது திருப்பி எஃப்எக்ஸில் அப்ளை பண்ணணும், அதாவது ஆன்சர் பவர் எஃப்எக்ஸ்னால் அந்த குவஸ்டின். அப்போ ஆன்சர் பவர் 3 மைனஸ் 3 ஆன்சர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு. ஸோ போடும்போது அகெயின் பாசிட்டிவ் வருது. ஸோ பாசிட்டிவ் அகெயின் பாசிட்டிவ் வரனால இந்த 1.54 பியில் போடுங்க. பாசிட்டிவ்னா பின்னு சொல்லியிருக்கேன், இந்த பி அந்த ஏ அப்படியே இருக்கட்டும். ஓகே, இது 8 இட்ரேஷன். திருப்பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 1.532 ப்ளஸ் 1.54. ஸோ 1.54 ஆட் பண்ணி டிவைட் பை டூன்னு போடுறேன், ஆட் பண்ணிட்டு டிவைட் பை டூ போடும்போது 1.536 வருது. ஓகே, இப்போ இதை எஃப்எக்ஸில் அப்ளை பண்ணுங்கள், அதாவது ஆன்சர் பவர் 3 மைனஸ் 3 ஆன்சர் ப்ளஸ் 1 எஃப்எக்ஸில் இதை அப்ளை பண்ணுறேன், பாசிட்டிவ் வருது. ஸோ வேல்யூ பாசிட்டிவ் வரதுனால பாசிட்டிவ் இது. திருப்பி பாசிட்டிவ்னால இதை பியில் போடுங்க, பியில் 1.536 போடுங்க, ஏ அப்படியே இருக்கட்டும். ஓகே, நைன்த் இட்ரேஷன். இப்போ அகைன் இதை ஆட் பண்ணுங்கள், 1.532 ப்ளஸ் 1.536 ஆட் பண்ணிவிட்டேன், ஈக்குவல் டு டிவைட் பை 2 போடும்போது 1.534 வருது. இப்போ எஃப்எக்ஸில் அப்ளை பண்ணோம். ஸோ எஃப்எக்ஸில் அப்போ ஆன்சர் பவர் 3 மைனஸ் 3 ஆன்சர் ப்ளஸ் 1 ஆட் பண்ணும்போது ஈக்குவல் டு பாசிட்டிவ் வருது. ஸோ பாசிட்டிவ்னா அப்போ இந்த 1.5 அப்ளை பண்ணுங்கள். அப்போ டென்த் இட்ரேஷன் ஏ அப்படி தான் இருக்கும். அகைன் இது பாசிட்டிவ், பாசிட்டிவ்னாலே பியில் போடணும், இந்த நம்பர் எடுத்துகிட்டு போயிட்டு பியில் போடுங்க. திருப்பி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 1.532 ப்ளஸ் 1.534. ஸோ 534 1.534 த்ரீ ஃபோர். ஓகே, ஈக்குவல் டு டிவைட் பை டூ போடும்போது 1.533 வருது. ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு போய் செக் பண்ணுங்கள், இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆன்சர் பவர் 3 மைனஸ் 3 ஆன்சர் ப்ளஸ் 1 இது அப்படியே, அதாவது இந்த வேல்யூ தான் டிஸ்பிளே ஆன்சரில் சேவாக இருக்கும். நம்ம எக்ஸ் டைப் பண்ணுறதுல, அதாவது ஈக்குவேஷன் தான் மெயின், அதாவது எக்ஸ் பவர் ஆன்சர் பவர் 3 மைனஸ் 3 ஆன்சர் ப்ளஸ் 1 அதை தான் இங்கே டைப் பண்ணேன், எல்லா இதில் அதான் செக் பண்ணுறேன். ஈக்குவல் போடும்போது பாசிட்டிவ் வருது. ஸோ அகெயின் பாசிட்டிவ் வருது. அப்போ இந்த வேலையை அப்படியே இங்கே போடணும், 1.533 இங்கே போடுறேன், ஏ அப்படி தான் இருக்கும். ஓகே, இது வந்து லெவன்த் இட்ரேஷன், லெவன்த்து. ஸோ லெவன்த் இட்ரேஷன் இப்போ ரெண்டுதான் ஆட் பண்ணுங்கள், 1.532 ப்ளஸ் 1.533 ஈக்குவல் டு டிவைட் பை டூ போடும்போது என்ன வருது, 1.533 வருது. திருப்பியும் இது பாசிட்டிவ் தான், ஏன்னா ஆல்ரெடி இப்போ ரிப்பீட் ஆகிடுச்சா. ஸோ இந்த ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம இந்த கண்டுபிடிச்ச எக்ஸ்ஐ இருக்குல்ல நம்பரை வந்துகிட்டே இருக்குது பாருங்களேன், அப்படி வரும்போது எப்போ இங்கே நம்பர் ரிப்பீட் ஆகுது பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி 1.53 நான் அப்ளை பண்ணி போடும், திருப்பி 1.53 வருது. அப்போ இதுக்கு அடுத்து என்னென்னா, இதே தான் ரிப்பீட் ஆகும். ஸோ ரிப்பீட் ஆகிறதுல நம்ம செக், இங்கே ரிப்பீட் ஆகுது எக்ஸ்ஐ ரிப்பீட் ஆகுது, ரிப்பீட் ஆகணும்னா ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அந்த 1.533 தான் ரிப்பீட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ஐ தான் நம்மளோட ஆன்சர். இந்த எக்ஸ்ஐன்னு சொல்கிறோம்ல, இங்கே எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுது, இந்த 1.53 இது தான் ரிப்பீட். இப்போ இது நீ போட்டிங்கன்னா திருப்பி இதே நம்பர் தான் வரும். அப்போ ஸ்டாப் பண்ணிட்டு இது தான் ஆன்சர். லாஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, தேர்ஃபோர் த ரூட் இஸ், நான் இந்த பேஜில் முடிச்சிடுறேன், இது இந்த டபுள் மார்க் இந்த பாக்ஸ் போட்டு காமிச்சிட்டு, தேர்ஃபோர் த ரூட் இஸ் 1.533. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, ஸோ பைஜெக்ஷன் மெத்தட் வெரி ஈஸி. இது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஏயும் பின்னு எழுதிட்டு ஏ அதாவது ரூட்லைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இங்கே நெகட்டிவ் சேஞ்ச் ஆகுது, இங்கே சேஞ்ச் ஆகுது சைன். ஆனால் கொடுத்த ப்ராப்ளத்தில் 1 and 2 சொல்கிறனால ஏ நெகட்டிவ், ஏ வேல்யூ 1 போட்டுக்கோங்க. அதாவது இந்த நம்பர் தான் மெயின், இது மெயின் கிடையாது. ஏ வந்து இந்த 1, பி வந்து இந்த 2. ஓகே, ஆனால் இது ஏ நெகட்டிவ், அப்போ நெகட்டிவ் சார் இது பாசிட்டிவ் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபார்முலா, இந்த ஏ இது பி, இங்கே ஐ வந்து போட்டுட்டு 1, 2, 3 பாஸ்ட் ஏபி எக்ஸ்ஐ எஃப்எக்ஸ்ஐ போட்டுக்கோங்க. ஏபி ஆட் பண்ணி பை 2 போட்டால் இது நீங்கள் எஃப்எக்ஸில் அப்ளை பண்ணணும். நான் எப்படி சொல்லியிருக்கேன், அதான் எஃப்எக்ஸ்ன்றது இதுதான் எஃப்எக்ஸ், ஆன்சர் பவர் 3 மைனஸ் 3 ஆன்சர் ப்ளஸ் 1 அடுத்து போட்டிங்கன்னா நெகட்டிவ் வருது. அப்போ நெகட்டிவ் இது நெகட்டிவ் வரும்போது இதை ஏல அப்ளை பண்ணணும். ஸோ ஏ நெகட்டிவ்னு சொன்னேன், அப்போ இது ஏல போட்டுட்டு இந்த பி அப்படி, இது ஏ ப்ராசஸ் போட்டு வரும்போது எங்கே ரிப்பீட் ஆகுதோ அதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ த ரூட் இஸ் போட்டுட்டு 1.533. ஸோ இதான் ஆன்சர்.
ப்ராப்ளம் நல்லா ரெண்டு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வெரி சிம்பிள் தான், ஒரு ரெண்டு ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், மறக்கே மறக்காது. அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு நியூட்டன்ஸ் ரேப்ஷன் மெத்தடு ரெகுலர் அதெல்லாம் உங்களுக்கு போடுறேன், இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து செமஸ்டர் கேட்ட ப்ராப்ளம், இது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் யாருக்குனா வேணும்னா, அதாவது நான் ரொம்ப லோ காஸ்ட்டில் எடுக்கிறேன் கிளாஸஸு, அரியர்லாம் நிறைய பேர் ஆனால் இருந்தீங்கன்னா அது இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். இந்த லாக்டவுன் ஃப்ரீ, நான் ஃப்ரீயாக இருக்கனால நான் கிளாஸ் உங்களுக்கு எடுக்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக, ஸோ அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணுங்கள், அதுதான் என்னுடைய இந்த வீடியோட எய்மே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.